அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 19 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:04. சூரிய லக்னம் சிம்மம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. உங்கள் நேர்மறையான முயற்சி மூலம் இன்றைய நாளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க. பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்வீங்க. சுய வளர்ச்சியின் மூலம் பணியில் முன்னேற்றம் காண்பிக்கக்கூடிய நாள். உங்கள் கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படும். இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது. தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. பிறரோடு உரையாடும் போது வார்த்தைகளை கவனம் தேவை. பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும். உரையாடும் போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்று ஏற்படும் செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றாலுமே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று தடைகள் நிறைந்து காணக்கூடிய நாள். உங்களுடைய வளர்ச்சிகளை பாதிக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வெறுமையே உணர்வீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. உங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு இருப்பது சிறிதளவு வெளிப்படுத்துவீங்க. இதனை தவிர்த்தது அவசியம். உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவையாக அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதிக பணவரவிற்கான வாய்ப்பு குறைவு. செலவுகள் குவிந்து காணப்படும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் சாதகமாக இருக்காது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாள். நண்பர்களால் பயணம் அடைந்து மேற்கொள்வீங்க. உற்சாகமாக இருப்பீங்க. பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் செயல்திறனில் மிகுந்த திருப்தி காணப்படும். இன்று உங்கள் துணையிடத்தில் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இன்று புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நீங்கள் இருவரும் புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்குது. பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதில் உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, அமைதியின்மை காணப்படும். இன்றைய செயல்கள் நன்றாக சிந்தித்து கவனமுடன் முடிவெடுத்து செய்ய வேண்டும். இன்றைய சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். நேர்மறை எண்ணத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும். பணியில் உங்களுடைய முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது. பணி சுமை அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு கொள்ள மாட்டீங்க. அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் சிறந்த தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவு. இன்று எதிர்பார்த்த அளவிற்கு பணம் சம்பாதிக்க இயலாது. தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியாக இருந்தால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும்
அக்கம் பக்கத்தாருடன் கவனமாக பழக வேண்டும். மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சரியாக திட்டமிட்டு அதனை நீங்கள் முறையாக ஆற்றுவதில் சிறந்தது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படும். உங்கள் துணையிடத்தில் இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியாது. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது. உயர் அழுத்த பாதிப்பு காணப்படும். இதனால் சிரிந்து சோர்ந்து போவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணலாம். பணியில் ஏற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மிகுந்த பொறுப்பு தேவை. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம். இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தும். மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று சாத்தியம் உள்ளது. சமயோகித புத்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்குவீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சாதனை படைத்த உணர்வு மனதில் நிரம்பி இருக்கும். உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பை உயர்த்த முடியும். இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள். அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். உங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று உறுதியாக இருப்பீங்க. உங்கள் இலக்குகளை வெற்றி பெறுவீங்க. பணி சூழல் சிறப்பாக காணப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெருகுவீங்க. புதிய வாய்ப்புகளை பெருகி காணக்கூடிய நாள். உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். இன்று உங்கள் சம்பாதிக்கும் திறனை உயர்த்த முடியும். கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் காணப்படலாம். இசை கேட்பது போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது ஆறுதல் தரும். பிரச்சனைகளை கையாளுவது இது உதவும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பணிகளை கையாளும் போது கவனமுடன் இருந்தால் விரும்பிய பணிகளை நீங்கள் அடக்குவீங்க. பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு பேசுவீங்க. தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பு இருக்குது. உறவை நீங்கள் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. பண நஷ்டம் காணப்படுகிறது. பணம் சம்பாதிப்பதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லை. செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க. நல்ல பலன்கள் காண உறுதியாக இருக்க வேண்டும். உங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் உங்களுடைய தடைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டியது அவசியம். உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இதனை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும். இன்று பண நஷ்டம் காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும். கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று அவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்கள் துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டு இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. புதிய முதலீடுகளுக்கு நீங்கள் பங்கு கொள்ளலாம். உங்களுடைய நோக்கம் நிறைவேறும்.
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.